குடியரசு தின விழா அணிவகுப்பில் தமிழக ஊர்தி புறக்கணிக்கப்படுவதாக எதிர்க்கட்சியினர் பொய் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். தமிழகம் தொடர்ந்து 3 முறை பங்கேற்றுள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. கரூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் புதிய மாவட்ட அலுவலகத்தை மதுரை பைபாஸ் சாலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு திறந்து வைத்தார். அலுவலகம் முன்பு 75 அடி உயரம் உள்ள கட்சி கொடியை ஏற்றி வைத்தார். இதில் மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் மற்றும் மாவட்ட மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை, குடியரசு தின விழாவில் தமிழக ஊர்தி புறக்கணிக்கப்படுவதாக எதிர்க்கட்சியினர் அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்கின்றனர். இது பாதுகாப்பு அமைச்சகத்தின் நிபுணர் குழு முடிவு. ஒவ்வொரு வருடமும் ஒரு ஐடியா பின்பற்றப்படுகிறது. இந்தியாவில் 15 மாநிலங்கள் மட்டுமே பங்கேற்க முடியும். கடந்த 3 ஆண்டுகள் தமிழகம் தொடர்ந்து பங்கேற்றது. எதிர்க்கட்சியினர் பொய் பிரச்சாரத்தை பரப்பி வருகின்றனர் என்றவர், பாஜக 7 ஆண்டு ஆட்சியில் தமிழகம் 5 முறை பங்கேற்றுள்ளது. திமுக எப்போதும் வேலுநாச்சியார் பாரதியாருக்கு மரியாதை செய்ததில்லை. காங்கிரஸ் ஆட்சியில் 6 ஆண்டில் தமிழகம் 1 முறைதான் பங்கேற்றது என்றார். மேற்குவங்க முதல்வர் எதிலும் அரசியல் செய்கிறார், அதை பொருட்படுத்த வேண்டாம். பொங்கல் பரிசில் அரிசி வெல்லம் அனைத்திலும் பூச்சி, மக்கள் பயன்படுத்த முடியாதது. தமிழ் தமிழ் என்று சொல்லும் திமுக அனைத்து பொருட்களையும் வெளிமாநிலத்தில் வாங்கியுள்ளனர். பொங்கல் பரிசு என்ற பெயரில் மக்களை அசிங்கப்படுத்தியுள்ளனர். கூட்டணி கட்சியான அதிமுகவிலிருந்து பாஜகவிற்கு வெறுப்பில் வரவில்லை. திமுகவினர் தொந்தரவில் தான் வருகின்றனர் என்று அவர் கூறினார். இந்த குடியரசு தின விழாவில் தமிழகத்தின் சார்பாக சென்றிருக்கக்கூடிய இந்த டேப்ளோ வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய எதிர்க்கட்சி நண்பர்கள் அபாண்டமாக சில குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கின்றார்கள். அதற்கு மிக விரிவாக பத்திரிகை நண்பர்கள் மூலமாக பதில் சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. நண்பர்களே, உங்களுக்கு தெரியும், ஒரு வருடமும் கூட நம்முடைய குடியரசு தின விழாவிலே அந்த அணிவகுப்பிலே ஒரு மாநிலத்திலிருந்து ஒரு டேப்ளோ, அந்த மாநிலத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு டேப்ளோ அந்த அணிவகுப்பிலே பங்கேற்கும். இது எல்லா ஆட்சி காலத்திலும் கூட இது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அவர்கள் நடத்துகின்ற இது நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி மிக முற்றிலுமாக மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அவர்கள் முடிவு செய்து எந்த மாநிலத்திலிருந்து யார் பங்கேற்க வேண்டும் என்பதை கூட முடிவு செய்வார். உங்களுக்கு தெரியும், இந்த வருடம் ஜனவரி 26ஆம் தேதி நடக்கப் போகின்ற குடியரசு தின அந்த அணிவகுப்பு நிகழ்ச்சிக்கு தேவையான டேப்ளூ ப்ரிப்பரேஷனுக்காக 16 செப்டம்பர் 2021 நம்முடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய சீஃப் செக்ரட்டரி கடிதம் எழுதி உங்களுடைய மாநிலத்திலிருந்து நீங்கள் பங்கு பெறுகின்றீர்களா என்று 27 செப்டம்பருக்குள்ளே சொல்லுங்கள். அதன் பின்பு 2 அக்டோபர் 2 அக்டோபர் நடக்கப் போகின்ற மீட்டிங் டெல்லியில் நீங்கள் பங்கேற்று என்ன கான்செப்ட் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதே போல் நம்முடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இந்த குடியரசு தின அணிவகுப்பு கொடுத்துருக்கக்கூடிய ஐடியா என்னென்னா, ஒரு வருடமும் கூட ஒரு ஐடியா கொடுப்பாங்க. இந்த வருடத்திற்கான ஐடியா இந்தியா அட் 75, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், ஐடியாஸ் அட் 75, அச்சீவ்மெண்ட்ஸ் அட் 75, ஆக்ஷன்ஸ் அட் 75, ரிசால்வ் அட் 75. அதாவது 75 ஆண்டுகள் கழித்து சுதந்திர தினம் ஆன பின்பு, சுதந்திரம் கிடைத்த பின்பு நம்முடைய நாடு இருக்கிறது. இந்த 75 ஆண்டுகள் கழித்து நடக்கப் போகின்ற இந்த குடியரசு தின விழாவிற்கு ஐடியா, அச்சீவ்மெண்ட், ரிசால்வ், புதிய யுக்திகள், அதை பற்றி உங்களுடைய பெரேடு, உங்களுடைய பிளாட்டு இருக்க வேண்டும் என்று மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அவர்கள் அறிவுறுத்தியிருந்தார். அதன் பின்பு உங்களுக்கு தெரியும் நண்பர்களே, நம்முடைய தமிழக அரசிலிருந்து பங்கேற்று கிட்டத்தட்ட 4-5 ரவுண்டுக்கு நம்முடைய தமிழகத்திலிருந்து நாம் சென்றிருந்தோம். இதிலே இது மொத்தமாக 10 ஸ்டேஜ் ப்ராசஸ் இது 10 ஸ்டேஜ் ப்ராசஸ் இது 10 ஸ்டேஜையும் கிளியர் பண்ணி எல்லா மாநிலத்திற்கும் கூட வாய்ப்பு கிடைக்காது. இந்த முறை 15 மாநிலங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு. இத்தனை மாநிலத்தில் 15 மாநிலம் மட்டும்தான் பங்கு பெற முடியும். அதில் இந்த மாநிலங்கள் இந்தியா 75 அப்படிங்கிற ஐடியாவை வச்சு தங்களுடைய டேப்ளோவை காட்டலாம். தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய பெருமை என்னவென்றால், தொடர்ச்சியாக இதற்கு முன்பு 3 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்த பெரேடில் பங்கேற்ற பெருமை நம்முடைய தமிழகத்திற்கு இருக்கிறது. எந்த ஒரு மாநிலத்திற்கும் கூட தொடர்ச்சியாக 3 ஆண்டுகள் பங்கேற்ற பெருமை இல்லை. ஜம்மு அண்ட் காஷ்மீரை தவிர்த்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் 2005 தொடர்ச்சியாக 15 ஆண்டுகள் பங்கேற்று கொண்டிருக்கிறது. 2019 தமிழகத்திலிருந்து சென்ற நம்முடைய டேப்ளோ மகாத்மா காந்தி அவருடைய 150வது பிறந்த நாளை மையமாக வைத்து அமைந்திருந்தது. 2020 நம்முடைய தமிழகத்தினுடைய டேப்ளூ ஐயனார், நம்முடைய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஐயனார் அவர்களை மையமாக வைத்து அமைந்திருந்தது. 2021
நம்முடைய டேப்லு மகாபலிபுரத்தை மாமல்லபுரம் சிற்பக்கலையை வைத்து மையமாக வைத்து அமைந்திருந்தது. அது மூன்றும் கூட அந்தந்த வருடத்திலே மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அந்த ஐடியாவுக்கு தகுந்தார் போல் இருந்த ஒரு விஷயம். 2021 பொறுத்தவரை இருந்தது. 2022 பொறுத்தவரை ஊடகங்களே சில எதிர்கட்சி தலைவர்கள் தவறான சில செய்திகளை பரப்பி கொண்டிருக்கின்றார்கள். மத்திய அரசு இந்த காரணங்களுக்காக நிராகரித்திருக்கின்றார்கள். அதற்கு சில ஊடகங்களே வந்திருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், தமிழகத்திலிருந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் மிக முக்கியமாக நம்முடைய விடுதலைக்கு முதன் முதலாக ஒரு வேறிட்டவர் நம்முடைய வஉசி. இவர்களை மையமாக வைத்து தமிழக அரசு அங்கே சொன்ன பொழுது அதை இந்த தலைவர்கள் யாருமே உலக அளவில் பிரசித்தி பெறவில்லை, அதனால் வேண்டாம் என்று மத்திய அரசு சொன்னதாக இங்கே ஒரு தவறான பொய் பிரச்சாரத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார். நண்பர்களே, அதுபோல் நடக்கவே இல்லை என்பதுதான் கருத்து. நான் இன்று மதியம் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் பிஆர்ஓவுடன் தொலைபேசி மூலமாக பேசி கேட்டறிந்தேன். இது முற்றிலும் தவறான ஒரு விஷயத்தை இங்கே திட்டமிட்டு எதிர்கட்சிகள் பரப்பி கொண்டிருக்கின்றார்கள். வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களுடைய பிறந்த நாளிலே பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய முகநூல் பக்கத்திலே வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களை பற்றி பதிவு செய்து பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை நானும் உட்பட அவருடைய சிவகங்கை சீமைக்கு சென்று அவருக்கு விழா எடுத்தோம். வஉ சிதம்பரம் பிள்ளை அவருக்கு அவருடைய சொந்த ஊருக்கு சென்று இந்த வருடம் விழா எடுத்தோம். நானும் அதிலே பங்கேற்றேன். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நிகழ்ச்சியை தமிழ்நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி கொண்டாடி இருக்கிறது. இந்த வருடம் அதை போல் எந்த ஒரு செய்தியும் கூட மத்திய அரசு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இந்த காரணங்களுக்காக நிராகரிக்கிறதோ என்று சொல்லவில்லை. நண்பர்களே, உங்களுக்கு தெரியும் இந்த வருடம் அந்த தீமுக்கு, அந்த இந்தியா அட் 75, இண்டிபெண்டன்ஸ் அட் 75, ரிசால்வ் அட் 75, அந்த தீமுக்கு எந்த மாநிலம் சரியாக வருகிறதோ அந்த மாநிலத்திற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார்கள். அதே சமயத்திலே நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், 2021, 2020, 2019 மூன்று வருடமும் கூட தமிழகத்திற்கு தொடர்ச்சியாக வாய்ப்பு கிடைத்தது. நாம் ஆட்சிக்கு வந்த பின்பு உங்களுக்கு தெரியும் நண்பர்களே, 2016, 2017 தமிழகத்திற்கு வாய்ப்பு, 2018 தமிழகத்திற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. 2019 வாய்ப்பு, 2020 வாய்ப்பு, 2021 வாய்ப்பு. அதே போல் உங்களுக்கு தெரியும் தொடர்ச்சியாக நாம் ஆட்சிக்கு வந்து 2014 கிட்டத்தட்ட இந்த 7 5 முறை நம்முடைய தமிழகத்திற்கு வாய்ப்பு கிடைத்து நம்முடைய டேப்லுவை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். இதே வந்து நீங்கள் ராஜஸ்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிஜேபி அங்கே ஆட்சியில் இருந்த பொழுது கூட தொடர்ச்சியாக 3 கிடைக்கவில்லை. ராஜஸ்தான் கடைசி 7 3 முறை தான் ராஜஸ்தானுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இதற்கு முன்னால் தமிழகம் யூபிஏ கவர்மெண்ட், காங்கிரஸ் ஆட்சி இருந்த பொழுது தமிழகத்தை பார்த்தீங்கன்னா 2008 வாய்ப்பு இல்லை, 2009 மட்டும்தான் வாய்ப்பு, 2010 வாய்ப்பு இல்லை, 2011 வாய்ப்பு இல்லை, 2012 வாய்ப்பு இல்லை, 2013 வாய்ப்பு இல்லை. காங்கிரஸ் ஆட்சியிலே தமிழகத்துக்கு 6 குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் 6 ஒரே முறை வாய்ப்பும், பாரதிய ஜனதா கட்சி டெல்லியிலே ஆட்சிக்கு வந்த பின்பு 7 5 முறை வாய்ப்பும் நமக்கு கிடைத்திருக்கிறது. இது முழுவதுமாக மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி. அந்த கமிட்டி அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் கிடையாது. லிட்ரேச்சர், ஆர்ட்ஸ், அதை போன்ற வேறு வேறு துறைகளில் சாதனையாளர்கள் தான் இந்த கமிட்டியில் அமர்ந்து இந்த முடிவெடுக்கிறார். அதனால் இதற்கும் அரசுக்கும் நிச்சயமாக சம்பந்தம் கிடையாது. அந்தந்த வருடம் நடக்கப் போகின்ற தீமுக்கு தான் இருக்கணும். அதனால் திட்டமிட்டு விஷப பிரச்சாரத்தை செய்து இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களை மரியாதை கொடுத்தது கிடையாது. நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே மகாகவி பாரதியார் அவர்களுக்கு மரியாதை கொடுத்தது கிடையாது. இதை நான் அறுதியிட்டு சொல்லுகின்றேன். மகாகவி பாரதியார் அவர்களுக்கு பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்திலே ஒரு நரேந்திர மோடி தேவைப்பட்டார். அவருடைய பேரிலே ஒரு இருக்கை அமைப்பதற்கு நரேந்திர மோடி அவர்கள் வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களை இந்த வருடம் இந்தியா 75 ஆசாதிக்கு அமிர்த் மகோத்சவம் சுதந்திர தின பெருவிழால இந்திய அளவில் வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களை கௌரவம் பண்ணி மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இராணி வரவேண்டிய அந்த நிகழ்ச்சி வர முடியாத காரணத்தினால் நாங்கள் பங்கேற்போம். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது தெரியும் நம்முடைய தலைவர்கள், நம்முடைய மண்ணில் நமக்காக பாடுபட்ட தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே மிகப்பெரிய உயரத்தில் வச்சிருக்கு. அதற்காக எங்கள் மாநிலத்தை நிராகரித்திருக்கிறீங்கன்னு அப்போ அமைச்சர் சொன்ன பதில் வந்து
இது ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி. இந்த கமிட்டி இண்டிபெண்டண்டாக எடுக்கக்கூடிய முடிவு. அந்த முடிவின்படி அவங்க எல்லாத்தையும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டெலிபரேஷனில் மாநில அரசு சார்பாக கூட பங்கேற்றிருக்காங்க என்று சொல்லியிருக்கின்றார். ஆனால் இவர்கள் சொல்கின்ற கருத்து இந்த மூன்று தலைவர்களும் பெரிய தலைவர்கள் இல்லை என்று சொல்வது சுத்தப்போய். நான் பேசிக்கொண்டிருப்பது இந்த வருஷம் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் சொல்லியிருக்கக்கூடிய இந்தியா அட் 75, இண்டிபெண்டன்ஸ் அட் 75, ஐடியாஸ் அட் 75, ரிசால்வ் அட் 75. இதுதான் மையப்புள்ளி. இந்த மையப்புள்ளிக்குத்தான் அவர்கள் முடிவெடுத்திருப்பார்களோ தவிர நம்முடைய பெருந்தலைவர்களை எப்பொழுதும் கூட பாரதிய ஜனதா கட்சி கொச்சைப்படுத்தாது. இது திட்டமிட்ட பரப்புகின்ற ஒரு விசித்திரமான ஒரு செயல். கேட்டால் தமிழன் என்று பேசுவது வாங்கின பாதி பொருளுக்கு மேலே ஆந்திரா, மகாராஷ்டிரா, கர்நாடகா. எங்கே வந்து கமிஷன் அதிகமாக கிடைக்குதோ ஒரு ஒரு பொருளுமே அங்கே போய் வாங்கிட்டு இங்கே வந்துட்டு ரேஷன் கடையில் கொடுத்துட்டு கேட்டால் பொங்கலுக்கு மக்களுக்கு கொடுத்ததுக்கு பேசாமல் மக்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் போட்டு எந்த பொருளும் கொடுக்காமல் இருந்தால் கூட மக்கள் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அதனால் மக்களை அவமானப்படுத்தி அந்த க்யூவில் நிற்க வச்சு அசிங்கப்படுத்தி எந்த ஒரு தரமும் இல்லாத பொருட்களை கொடுத்து விட்டு இந்த அரசு வந்து பொங்கலை கொண்டாடுகள் என்று சொல்வது எவ்வளவு பெரிய நகைச்சுவையாக இருக்கிறது. எதிலும் கூட ஊழல் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இந்த பொங்கல் தொகுப்பு 21 பொருளே ஊழலுக்கெல்லாம் ஒரு மையப்புள்ளியாக இந்த பொங்கல் தொகுப்பு அமைந்திருக்கிறது. வருகின்ற காலத்திலே நண்பர்கள் பார்ப்பீர்கள்.